ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் இது நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட அறுபத்தி ஐந்தாவது கிளாஸ் இந்த கிளாஸில் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் கட் குர்த்தியோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம் கூடவே நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏழைன் குர்த்திக்கும் ஸ்ட்ரைட் கட் குர்த்திக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது அதையும் அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு முன்னாலெலாம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிற யோக் குர்த்தி அதாவது யோக் பார்ட் தனியாக ஸ்கேர்ட் பாட் தனியாக ரெடி பண்ணி அம்பர்லா குர்த்தியெல்லாம் நம்ம ரெடி இருக்கோம் அதுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கட் அண்ட் லைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் கட்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரும் ஒரு நம்மளோட சீட்டு சீட் ரவுண்ட்லேருந்து இருந்து ஸ்ட்ரைட்டாக வர்றது ஸ்ட்ரைட் கட்டு ஏ லைன் குர்த்தினா சீட் இருந்து ஏ ஷேப்பில் வர்றது ஏ லைன் குர்த்தி ஏ லைன் குர்த்தி சைடு ஜாயின்ட் பண்ணிடுவோம் ஃபுல்லாக எந்த ஸ்லிட்டுமே இருக்காது ஸ்ட்ரைட் கட் குர்த்தியில் அந்த சீட் ரவுண்டு வர்றதுக்கு கீழே ஓப்பன் இருக்கும் சைடு ஸ்லிட் நம்மளுக்கு இருக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்ருக்கிற யோக் குர்த்திக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா யோக் குர்த்தியில் பாடி பார்ட் அதாவது யோக் பார்ட் தனியாக ஸ்கேட் பார்ட் தனியாக ரெடி பண்ணி அட்டாச் பண்ணுவோம் இந்த ரெண்டு குர்த்தியுமே சிங்கிள் பீஸ் தான் ஃப்ரண்ட்டில் ஒரு பீஸ் பேக்கில் ஒரு பீஸ் தான் மேலே ஒரு பீஸ் கீழே ஒரு பீஸ் அந்த மாதிரி வராது இந்த கிளாஸ்க்கான மெஷர்மெண்ட் ஏற்கனவே நம்ம கிளாஸ் ஐம்பத்தி ரெண்டாவது கிளாஸில் பாடி மெஷர்மெண்ட் பார்ட் டூவில் எடுத்த அதே மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா அதில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதுலேயும் நான் லைட்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நான் பாடி மெஷர்மெண்ட்டில் ஷோல்டர் டு ஷோல்டர் அண்ட் ஆம்ஃபோல் எடுக்கிற அளவை ரெண்டால டிவைட் பண்ணணும் அதுக்கப்புறமா செஸ்ட் ரவுண்ட் வேஸ்ட் ரவுண்ட் அதெல்லாம் நாலால் டிவைட் பண்ணணும் வேஸ்ட்டோட ஹைட் எடுத்துக்கணும் இந்த ட்ரெஸ்ஸில் வேஸ்ட்டு ஹைட்டை நம்ம கட் பண்ண மாட்டோம் ஏற்கனவே நம்ம பார்த்த ட்ரெஸ்லலாம் வேஸ்ட்டு ஹைட்டாக கட் பண்ணும் டோட்டல் லென்த் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம் இந்த அளவுகள் எல்லாமே ஏற்கனவே நம்ம எடுத்த அளவுகள் தான் இது போக எக்ஸஸ்ஸாக ஒரே ஒரு அளவு எடுக்கணும் அது என்னென்னா சீட் மெஷர்மெண்ட் ஷீட் மெஷர்மெண்ட்டுங்கிறது சீட்டோட லென்த்து சீட்டோட ரவுண்டு ரெண்டையும் எடுக்கணும் இது நம்ம ஸ்லிட்டு நம்ம ஓப்பன் டாப் போடுறோன்னா ஸ்லிட் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல தான் சீட் அளவு எடுக்கணும் அதை சுற்றி நம்ம ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு சுற்றி எடுத்தோன்னா எவ்வளோ வருதோ அதுதான் சீட் ரவுண்டு மேலேருந்து இருந்து அதாவது டு இந்த சீட் ரவுண்ட் எடுக்கிறோம் இல்லையா அந்த ஸ்லிட் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்தோம்னா அந்த அளவு தான் சீட் ஹைட்டு சீட் லென்த்துன்னு சொல்லலாம் இந்த சீட் ரவுண்டு செலவங்க கொஞ்சம் மேலே எடுப்பாங்க செலவங்க கொஞ்சம் கீழே எடுப்பாங்க ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு சீட் ரவுண்டோட சீட் லென்த்து கொஞ்சம் அதிகமாக வரும் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் அது போக சிலவங்க கரெக்டாக இருந்தே ஸ்லிட் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க சிலவங்க ரொம்ப குட்டியாக ஸ்லிட் இருந்தால் போதும்னு நினைப்பாங்க உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்லிட் ரவுண்டு வேணுமோ ஸ்லிட்டு வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் சீட் ரவுண்டும் சீட்டோட லென்த்தும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிற ஏ லைன் குர்த்தி அல்லது ஸ்ட்ரைட் கட் குர்த்திக்கு இந்த ரெண்டு அளவுகள் மட்டும்தான் சீட்டோட ரவுண்டு சீட்டோட லென்த் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் இப்போ நான் அதுக்கான கேல்குலேஷன் காட்டுறேன் நான் ஹிப் லென்த் ஹிப் ரவுண்டுன்னு போட்டிருக்கேன் அது சீட்டு தான் சீட் ரவுண்ட் அண்டு சீட்டு லென்த்து சீட் லென்த்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் இப்போ ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா டாலாக இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வரும் அந்த சீட் ரவுண்டு ஒரு தேர்ட்டி நைன் என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு தேர்ட்டி நைன் இருக்குது இதில் கண்டிப்பாக நம்ம ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கணும் ஈஸ் அலவன்ஸ் நம்ம பாடிக்கு எவ்வளோ லூஸ் தேவையோ அதுதான் ஈஸ் அலவன்ஸ் ஏற்கனவே நம்ம அம்பர்லா டைப்பில் யோக்பாட்டில் செஸ்ட் அண்ட் வேஸ்ட் ரவுண்டில் ஒன் இன்ச் எடுத்தோம் சிலவங்களுக்கு ஹாஃப் இன்ச் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் சிலவங்க நல்லா டைட் ஃபிட்டிங்கில் போடுறோன்னு விரும்புவாங்க அவங்களுக்கு கரெக்டாக கொஞ்சம் கம்மியாகவே ஹாஃப் இன்ச் சீம் அலெவன்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது சீட்டோட லென்த்து நான் ஒரு டொண்ட்டி ஆர் டொண்ட்டி ஒன் அது எனக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சீட்டோட ரவுண்டு தேர்ட்டி நைன் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சீட்டோட லென்த்து நீங்கள் உங்கள் ஷோல்டர்லேருந்து எவ்வளோ லென்த்தில் ஸ்லிட் இருக்கோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க சீட்டோட ரவுண்டு அதே இடத்துல எந்த இடத்துல லென்த் எடுத்தீங்களோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க அதுக்கான கேல்குலேஷன் நம்ம பார்த்துருக்கலாம் பார்த்துடலாம் சீட்டோட வித்துக்கு ஃபார்முலா சீட் ரவுண்ட் டிவைடட் பை ஃபோர் ஏற்கனவே நம்ம செஸ்ட் அண்ட் வேஸ்ட் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் டிவைடட் பை ஃபோர் அதே தான் நம்ம பண்ண போகிறோம் நம்ம தேர்ட்டி நைன் இன்ச் இருக்குது தேர்ட்டி நைன் டிவைடட் பை ஃபோர் நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒம்போதே முக்கால் இன்ச் வருது இது கூடால இ செலவன்ஸ் ஆட் பண்ணும் இ செலவன்ஸ் நம்ம செஸ்ட்டில் ஹாஃப் இன்ச் அல்லது ஒன் இன்ச் ஆட் பண்ணால் போதும் ஆனால் சீட் மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணும் ஏன்னா நம்ம உட்காடுறதுக்குலாம் நம்மளுக்கு வசதியாக இருக்கணும் ஸோ டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் ஆட் பண்ணலாம் ஒன் இன்ச் கூட ஆட் பண்ணலாம் யாருக்கு ஒன் இன்ச் ஆட் பண்ணலான்னா காலேஜ் கோயிங்கில் கேர்ள்ஸ்கெலாம் ஆட் பண்ணலாம் அவங்க ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க அவங்க வயிறு அப்படி பாடியோட அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க ஒன் இன்ச்சு சிம் ஆட் பண்ணலாம் என்னோடய பாடிக்கு நான் டூ இன்ச் ஆட் பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் என்ன கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசாக தெரியும் அப்படிப்பட்டவங்க த்ரீ அதை விட அதிகமாக எனக்கு தெரியும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறவங்க ஃபோர் கூட எடுத்துக்கலாம் எனக்கு டூ இன்ச் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஈஸ் செலவன்ஸ் நான் ஒன் இன்ச் ஆட் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா கிளாத்து கம்மியாக இருக்கும் ரொம்ப டைட் ஆகும் அதுக்கப்புறமா இன்னும் என்னோடய வயரை பெருசாக காட்டும் ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக லூஸ் ஃபிட்டிங் நம்மளுக்கு தேவை அப்படி இருந்தால் தான் நல்லா ஸ்ட்ரக்சராக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ லூஸாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு தேவை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நான் யாருக்கனவே நம்ம எடுத்திருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் ஒரு ரஃப் டயாகிராம் உங்களுக்கு காட்டுறேன் ஃபோர் ஃபோல்டிங்காக இருக்கிற ஒரு கிளாத்தாக கன்சிடர் பண்ணிக்கோங்க செவன் இன்ச்சு ஷோல்டர் எயிட் இன்ச் ஆம் ஹோல்ட் ரவுண்டு அதுக்கப்புறமா செஸ்ட்டோட ரவுண்டு டென் இன்ச்சு வேஸ்ட்டோட ரவுண்டு நைன் இன்ச் வேஸ்ட்டோட லென்த்து ஃபோர்டீன் இன்ச் அதுக்கப்புறம் சீட்டோட ரவுண்டு பதினொன்று பதினொன்னே முக்கால் இன்ச் சீட்டோட ஹைட்டு இருபது இன்ச் எடுத்திருக்கேன் டோட்டல் ஹைட்டு முப்பத்தி ஒன்பது இன்ச் நான் தேர்ட்டின்னு போட்டிருக்கேன் தேர்ட்டி நைன் இன்ச் அதுக்கப்புறம் நம்மளோட சீட் ரவுண்ட் எவ்வளோ வந்துச்சோ லெவன் பாயிண்ட் ஃபைவ் அதையே இதில் பிளாட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்மளோட வேஸ்ட் சாரி சீட் ரவுண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அது அந்த லைனை கண்டினியூ பண்ணோன்னா ஸ்ட்ரைட் கட்டு நம்ம கிளாத் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் அந்த ஏ ஷேப்பில் கொண்டு போனோம்னா அது ஏ லைன் குர்த்தி இப்போ ஸ்ட்ரைட் கட் குர்த்திக்கு ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் அந்த மாதிரி கட் பண்ணால் போதும் ஸ்லோப் வச்சு ஆனால் ஏ லைன் குர்த்திக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு ஸ்லோப் வச்சு கட் பண்ணணும் அப்படின்னா தான் ஷேப் கரெக்டாக வரும் இந்த ரஃப் டயாகிராமில் நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியிற மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்டும் போட்டிருக்கேன் இப்போ கிளாத் ஃபோல்ட் பண்ணி ஃபோ அந்த ஃபோல்டிங்கில் கிளாத்தில் மெஷர்மெண்ட் எல்லாம் இப்போ போட்டு காட்டுறேன் இப்போ கிளாத்தை நான் ஃபோராக ஃபோல்ட் பண்ணிட்டேன் கரெக்டாக சென்டராக நான் ஃபோராக ஃபோல்ட் பண்ணல அது எதுக்காகனா நிறைய எக்ஸஸ்ஸாக கிளாத்து வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி ஒரு சைடோடு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கிளாத் வேஸ்ட் ஆகிறது ரொம்ப கம்மியாகும் நான் இப்போ எப்படி மடிச்சு போட்டிருக்கேன்னா நம்ம சீட்டோட விற்று நம்மளுக்கு பதினொன்னே முக்கால் இன்ச்சு வந்துச்சு அதை விட ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் லென்த் வைஸ் ஒரு தேர்ட்டி நைன் இன்ச் தேவை ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் அந்த மாதிரி லென்த் இருக்கிற மாதிரி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க வித்வைஸ் நம்மளுக்கு சீட் ரவுண்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பதினொன்னே முக்கால் இன்ச் அதை விட ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க பதிமூணே முக்கால் இன்ச் அல்லது பதினாலு இன்ச் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணுறேன் செவன் இன்ச் ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்காக முன்னால் சீம் அலவன்ஸ்க்கு நம்மளுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக மேலே ஒரு இன்ச் ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன் போட்டு அதில் தான் செவன் இன்ச் மார்க் பண்ணேன் ஆம்ஹோல் அளவு நம்மளுக்கு எட்டு இன்ச் எட்டு இன்ச்சை டைரெக்டாக எட்டு இன்ச் மார்க் பண்ணக்கூடாது நம்ம அதை கேல்குலேட் பண்ணி தான் போடணும் ஃபஸ்ட்டு நான் ஒரு இன்ச் மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன் ஏழு இன்ச்சாக ஒரு லைன் போட்டிருக்கேன் லைன் போட்டு அந்த வளைவில் தான் கரெக்டாக எட்டு இன்ச் இருக்கணும் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த டவுட்டு எங்களுக்கு ஸ்லீவ் கட்டிங் மட்டும் ஆம் ஹோல் ஸ்லீவ் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகலைன்னு சொல்கிறீங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் அந்த எட்டு இன்ச்சில் ஒன்றை கம்மி பண்ணியிருக்கேன் ஒன்று தான் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றை கம்மி பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வளைவு வரைஞ்சி பாருங்கள் அதுக்கப்புறமா வேஸ்ட்டு சாரி செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு பத்து இச்்சி பத்து இச்சை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ மெஷர் பண்ணி பாருங்க கரெக்டாக இந்த இடத்துல அளந்து பாருங்க அளக்குறதுக்கு முன்னால் ஷோல்டர் ஸ்லோ போய் ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிட்டு அளந்து பாருங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டில் கரெக்டாக எட்டு இன்ச் வருதான்னு பாருங்கள் எனக்கு எட்டு கால இஞ்சு வருது இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு கால் இன்ச்சு நம்ம குர்த்தியில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது ஆனால் கரெக்டாக வரணும் இதை எயிட்டாக கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மேலே கால் இஞ்சி நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுதுன்னா கால் இன்ச்சுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க நம்ம ஆம்போல் எட்டு இன்ச் தான் ஆனால் எட்டைகால் காட்டுது அப்படின்னா ஒரு கால் இன்ச் மேலே லைன் போட்டுக்கோங்க ஒரு முக்கால் தான் அவங்களுக்கு கால் அளந்து பார்க்கும்போது இருக்குது அப்படின்னா கீழே ஒரு கால் இன்ச் கீழே தள்ளி லைன் போட்டுக்கோங்க அப்படின்னா கரெக்டாக வரும் இப்போ நம்ம அளந்து பார்க்கும்போது கரெக்டான எட்டு இன்ச் ஆம்போல் கிடைச்சிட்டு இதே எட்டு இன்ச்சில் நம்ம ஸ்லீவும் கட் பண்ணி ஃபிட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா வேஸ்ட்டோட லென்த்து வேஸ்ட்டோட லென்த்து ஃபோர்டீன் இன்ச் உங்களுக்கு அளந்து பார்த்துக்கோங்க உங்கள் ஷோல்டர் டு உங்களோட வேஸ்ட் எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அந்த லென்த்து ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் அளந்துக்கோங்க எனக்கு பதினாலு இன்ச் நான் எடுத்துக்கிறேன் பதினாலு இன்ச்சில் ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன் அந்த லைனில் வேஸ்ட் ரவுண்டு நயன் இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்தால இப்போ நம்ம ஃபைனலாக ஏழைன் குர்த்தி அண்டு ஸ்ட்ரைட் கட் குர்த்திக்கு மெஷர்மெண்ட் எடுத்த சீட் லென்த்து சீட் லென்த்து ஒரு டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டியில் போட்டாலும் ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் மேலே வந்த மாதிரி இருக்கும் டொண்ட்டி ஒனில் போட்டோன்னா கொஞ்சம் கீழே வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அளந்துக்கோங்க உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்லிட் வேணுமோ அந்த இடத்துல அலந்துக்கோங்க நான் இப்போ டுவெண்ட்டியில் தான் லைன் போட்டிருக்கேன் டொண்ட்டி இன்ச்சில் லைன் போட்டு சீட்டோட அளவு சீட் ரவுண்டு நம்மளுக்கு பதினொன்னே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா செஸ்ட்டு வேஸ்ட்டு சீட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டாச்சு ஃபைனலாக டோட்டல்லேருந்து தேர்ட்டி நைன் இன்ச் தேர்ட்டி நைன் இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கேன் அந்த லைன்லேயும் நம்மளோட சீட்லேருந்து பதினொன்னே முக்கால் இன்ச்சாக மார்க் பண்ணி எடுத்துகிட்டேன் ஸ்ட்ரைட் லைனாக போட்டு ஜாயின் பண்ணி விட்டாச்சு இப்போ சீம் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்துர்லாம் ஷோல்டர் சைடு ஒரு ஹாஃப் இன்ச்சு ஆம் ஹோல் சைடு ஒரு ஹாஃப் இன்ச்சு அடியில் ஒரு ஹாஃப் இன்ச்சு செஸ்ட்டு வேஸ்ட்டு அந்த சைட்லாம் ஒரு ஒன்றரை இன்ச் வரைக்கும் கொடுக்கலாம் செஸ்ட்டு டூ வேஸ்ட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க வேஸ்ட்டு டு சீட் அந்த இடத்துல ஒன்றரை இன்ச் கொடுத்துக்கோங்க சீட்டில் இருந்து கீழே வர்ற இடத்துல ஸ்ட்ரைட்டாக வருது இல்லையா இது ஸ்ட்ரைட்கட் கொடுத்தீங்கனால ஸ்ட்ரைட்டாக வருது அந்த ஏரியாவில் ஒரு இன்ச் சீம் அலவன்ஸ் இருந்தால் போதும் இப்போது நெக்கு மார்க் பண்ணலாம் இப் இந்த ட்ரெஸ்ஸில் நான் ஒரு காலர் நெக் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்காகன நெக்கு எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க நான் நெக்கு வீடியோ எடுத்தேன் அது எல்லாமே இதாகி போச்சு அதாவது கவர் ஆகலை வீடியோவில் ஸோ ரெண்டாவது எடுத்துக்காட்டு ஒரு ரெண்டே காலு இன்ச்சு நெக்கோட விற்று ஃப்ரண்ட் நெக்கு ஒரு மூன்று இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மேக் பண்ணி ஒரு சர்க்கிளாக ஒரு வளைவு லைன் போட்டு எடுத்திருக்கேன் எப்பவுமே நம்ம பண்ணுறது தான் பேக் நெக்கு ஒரு ஒன் இன்ச் மட்டும் ஒன் இன்ச் மட்டும் நெக்கோட டெப்த் எடுத்திருக்கேன் நெக்கோட விட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே ரெண்டே ஹால் நெக்கோட டெப்த்து ஃப்ரண்ட் சைடு மூன்றரை இன்ச்சு பேக் சைடு வெறும் ஒன் ஒரு இன்ச் போதும் காலர் நெக்னால் இதுதான் யூஸ் பண்ணோம் காலர் நெக் வைக்கிறீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் டீப் நெக் தியரி யூஸ் பண்ணக்கூடாது க்ளோஸ் நெக்காக தான் வரும் ஸோ உங்களோட ஆம் ஹோல் எவ்வளோ இருக்கோ அதை கரெக்டாக பாதியாக எடுத்துக்கணும் நம்ம அப்படி தான் எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா மட்டும்தான் கரெக்டாக வரும் இப்போது ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் ஸ்லீவ் கட் பண்ணும்போதும் மாதிரி தான் ஃபோராக ஃபோல்ட் பண்ண கிளாத் எடுத்துருக்கிறேன் ஃபோல்டிங் எட்ஜி மேலே இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு நம்ம கை முடிகிற இடத்துல கையோட டிப் இருக்கு இல்லையா டிப் இருக்கிற இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச் சீம் அலவன்ஸ் நம்மளுக்கு தேவை அந்த லைன் போட்டுக்கோங்க டோட்டலாக எவ்வளோ லென்த் இருக்கோ அதை நம்ம வச்சிடலான்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அதை வைங்க நான் பதினஞ்சு இன்ச்சு டோட்டலாக வருது பதினஞ்சு இன்ச்சையுமே அப்படியே வைக்கிறேன் இப்போ ஃபோராக ஃபோல்ட் பண்ண கிளாத்தில் மேலேயும் பதினஞ்சு இன்ச் மார்க் பண்ணிவிட்டேன் அந்த சீம் அலவன்ஸ் விட்டிருந்த அந்த லைன்லேருந்து கீழேயும் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தேன் அந்த லைன்லேருந்து பதினஞ்சு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு லைனையுமே ரெண்டு டாட்டையுமே ஜாயின் பண்ணி லைன் லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ரெண்டு டாட்லேருந்து ஒரு மூணு இன்ஜ் சாதாரணமாக எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லில் இருக்கிறவங்களுக்கு இந்த மூணு இன்ஜ் கரெக்டாக இருக்கும் டபுள் எக்ஸ்எல் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறீங்கன்னா மூன்றரை வைங்க எஸ் எம் இருக்கிறீங்கன்னா ரெண்டரை வச்சா போதும் மேலேயும் மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க கீழே மூணு இன்ச் நான் கீழே மார்க் பண்ணிவிட்டேன் மேலேயும் மூணு இன்ச் மார்க் பண்ணோம் அந்த பதினஞ்சு இன்ச் மார்க் பண்ணால் அந்த டாட்லேருந்து மேலேயும் கீழேயும் மூணு இன்ச் மார்க் பண்ணி அந்த லைனையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க இப்போது நம்ம கை வளைவு ஸ்டார்டிங்கில் மேலேருந்து ஃபோல்டட் எஜ்ஜிலேருந்து ஒன்றரை இன்ஜி ஸ்ட்ரைட்டாக வரணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளைவாக வரணும் இங்கே ரஃப்பாக அந்த மாதிரி ஒரு வளைவு லைன் போட்டுக்கோங்க அல்லது நம்ம கை கட் பண்ணுறதுக்கான சரியான ப்ரொசீஜர் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பாருங்கள் சுருக்கம் இல்லாத கைக்கு எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ நான் சாதாரணமாக ஒரு வளைவு ட்ரா பண்ணி அதில் அளந்து பார்த்து எயிட் இன்ச் வர்ற இடத்துல மார்க் பண்ணிட்டேன் ஏன்னா நம்மளோட ஆங்கோல் அளவு எயிட் இன்ச் ஸோ எயிட் இன்ச் வர்ற இடம் வரைக்கும் கரெக்டாக பார்த்து லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவை சீம் அலவன்ஸ்க்காக இப்போது கையோட டிப்பில் நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அதை வச்சுக்கலாம் நான் ஒரு நாலு ரேஞ்ச் வைக்கிறேன் இந்த நாலு ரேஞ்ச்லையும் கரெக்டாக ஒன் இன்ஜ் சீம் அலவன்ஸ் விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எட்டு இஞ்சு ஆம்ஹோல் அளவையும் நாலரை இன்ச்சு ஸ்லீவோட டிப் பார்ட்டில் இருக்கிற அளவையும் ஜாயின் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா ஹோல் ஜாயின் பண்ணுற இடத்துல ஹோல் ரவுண்டு ஜாயின் பண்ணுற இடத்துல ஹாஃப் இன்ச்சு சீம் அலவன்ஸ் வரைஞ்சிட்டோம் இப்போது ஆம்போலோட முடிகிற இடத்துல ஒரு ஒன்றரை இன்ச் ஸ்லீவோட டிப்பு ஸ்லீவ் முடிகிற இடத்துல ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி லைன் போட்டு கட் பண்ணிடலாம் இது எல்லாமே சேம் அலவன்ஸ் தான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஒரு சின்ன ஒரு கால் இன்ச்சு கூட வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக உங்களோட ஸ்லீவு ஆம்ஹோலோட ஃபிட் ஆகும் இதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோவை நெக்ஸ்ட்டு செக்ஷனில் பார்க்கலாம் காலர் நெக் கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணுறது அதுக்கப்புறமா அந்த ஸ்லீவை ஜாயின் பண்ணுறது ஃபைனலாக அந்த ஸ்லிட்டு நம்ம ஸ்லிட்டு விட்டுருந்தோம் அந்த ஸ்லிட்டை ஸ்டிச் பண்ணுறது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஸ்லீவில் அந்த ஆம்ஹோலோட முடிகிற இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி நாலு ஃபேப்ரிக்கும் சேர்த்தே கட் பண்ணிக்கோங்க சென்டர் நாட்சும் கரெக்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உள்வளைவு கட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கிளாஸில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன் நான் உள்வளைவு கட் பண்ணியிருக்கேன் ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஆனால் இது எனக்கு கரெக்டாக வரும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணுங்கள் உள்வளைவு கட் பண்ணுங்கள் இப்போ உள்வளைவு கட் பண்ண அந்த போர்ஷன் நம்மளுக்கு நல்லா விசிபிளாக தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு குட்டி நாச் போட்டுக்கோங்க அது ஃப்ரண்ட் சைடு வரணும் இல்லையா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்